Hello friends, welcome to our channel Snacks Box. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கம்பு சேமியா தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கம்பு சேமியா எடுத்திருக்கேங்க. கம்பு, ராகி, கோதுமையிலையெல்லாம் இருக்கிற சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக எடுத்துக்கிற சேமியாவில் எந்த ஹெல்த்தும் இல்லை இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக ஆப்ஷனாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியாவை உடச்சி போட்டுட்டு இதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாங்க. ஹாட் வாட்டர் எல்லாம் தேவையில்லை, சும்மா நார்மலாக பச்சை தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி இதை ஒரு 3 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். ஸோ இதுக்கு 3 நிமிஷம் போதுங்க, அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சேமியா தாளிக்கிற மாதிரி செய்ய வேண்டியதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பச்சை மிளகாயும் சேர்த்தும் செய்யலாம். பச்சை மிளகாய் சேர்த்துறப்ப இன்னும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு உப்பையும் இப்போவே நான் சேர்த்துறேன். ஸோ சீக்கிரம் வதங்கிடும் இல்லைங்களா. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 தக்காளி சேர்த்துக்க போகிறேங்க. ஆக்சுவலாக காய்கறி சேர்த்தாமல் தக்காளி சேர்த்தாமல் வெறும் வெங்காயம் வதங்கினதையுமே நம்ம ஊற வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தும் சாப்பிட்லாங்க. நம்ம காய்கறி சேர்த்து செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கேரட், பீன்ஸ், பட்டாணி. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்கிறனாலும் அப்படியே சேர்த்துட்டேன். சப்போஸ் ட்ரையான பட்டாணினா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கிட்டோன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ காய்கறி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை வந்து சேர்த்துற வேண்டியதாங்க. தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இப்போது இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான கம்பு சேமியா ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் மல்லி சட்னி இருந்ததுனால வச்சுக்கிட்டேன். இதுக்கு சட்னியே தேவையே இல்லைங்க, அந்தளவு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.